திருக்குறள், திருவள்ளுவர், பொருட்பால், அதிகாரம், உட்பகை. குறள் 881 முதல் 890 வரை. குறள் 881. நிழல் நீரும் இன்னாத இன்னா தமர் நீரும் இன்னாவாம் இன்னா செய்யின். விளக்கம்: இன்பம் தரும் நிழலும் நீரும் நோய் செய்வனவாக இருந்தால் தீயனவே ஆகும். அதுபோலவே சுற்றத்தாரின் தன்மைகளும் துன்பம் தருவானால் தீயனவே ஆகும். குறள் 882. வால் போல பகைவரை அஞ்சற்கு அஞ்சுக, கேள் போல் பகைவர் தொடர்பு. விளக்கம்: வாளை போல் வெளிப்படையான பகைவர்க்கு அஞ்ச வேண்டியதில்லை, ஆனால் உறவினரை போல் இருந்து உட்பகை கொண்டவரின் தொடர்புக்கு அஞ்ச வேண்டும். குறள் 883. உட்பகை அஞ்சிதற் காக்க உலைவிடத்து மட்பகையின் மானத்தெரும். விளக்கம்: உட்பகைக்கு அஞ்சி ஒருவன் தன்னை காத்து கொள்ள வேண்டும். தளர்ச்சி வந்தபோது மட்களத்தை அறுக்கும் கருவி போல் அது உட்பகை தவறாமல் அழிவு செய்யும். குறள் 884. மனமானா உட்பகை தோன்றின் இனமானா ஏதம் பலவும் தரும். விளக்கம்: மனம் திறக்காத உட்பகை ஒருவனுக்கு உண்டாகுமானால் அது அவனுக்கு சுற்றம் சீர்படாமைக்கு காரணமான குற்றம் பலவற்றை தரும். குறள் 885. உரல் முறையான் உட்பகை தோன்றின் இரல் முறையான் ஏதம் பலவும் தரும். விளக்கம்: உறவு முறையோடு உட்பகை உண்டாகுமானால் அது ஒருவனுக்கு இறக்கும் வகையான துன்பம் பலவற்றையும் கொடுக்கும். குறள் 886. ஒன்றாமை ஒன்றியார் கற்படின் எஞ்ஞான்றும் பொன்றாமை ஒன்றல் அரிது. விளக்கம்: ஒருவனுடைய உற்றாரிடத்தில் பகைமை ஏற்படுமானால் அந்த உட்பகையால் அவன் அழியாமறிழுத்தல் எப்போதும் அரிது. குறள் 887. செப்பின் புணர்ச்சி போல் கூடினும் கூடாதே உட்பகை உற்றக்குடி. விளக்கம்: செப்பின் இணைப்பை போல புறத்தை பொருந்தி இருந்தாலும் உட்பகை உண்டான குடியில் உள்ளவர் அகத்தை பொருந்தி இருக்க மாட்டார். குறள் 888. அறம்பொருத பொன் போல தேயும் உரம் பொருது உட்பகை உற்றக்குடி. விளக்கம்: உட்பகை உண்டான குடி அறத்தினால் தேய்க்கப்பட்ட இரும்பு போல் வலிமை குறைக்கப்பட்டு தேய்ந்து போகும். குறள் 889. எட்பக வண்ண சிறுமைத்தே ஆயினும் உட்பகை உள்ளதாங்கேடு. விளக்கம்: எள்ளின் பிளவை போன்ற சிறிய அளவு உடையதே ஆனாலும் ஒரு குடியை அழிக்கவல்ல கேடு உட்பகையில் உள்ளதாகும். குறள் 890. உடம்பாடு இல்லாதவர் வாழ்க்கை குடங்கருள் பாம்போடு உடனுரைந்தற்று. விளக்கம்: அகத்தில் உடன்பாடு இல்லாதவருடன் குடிவாழும் வாழ்க்கை ஒரு குடிசையில் பாம்போடு உடன் வாழ்ந்தார் போன்றது.